அனைவருக்கும் வணக்கம். கார்ட்ஸ் கிரியேட்டர் இதில் நாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கார்ட்ஸ் கிரியேட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எனது இருக்கு ஆல்ரெடி, வேணா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், சரிங்களா? அதை பாருங்கள், இது சூஸ் பண்ணுறது அந்த QC இருக்கு இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். எனது ஆல்ரெடி இருக்குது, இப்போ அப்டேட் கேட்குது பாருங்கள். இப்போ போயிட்டு இதை ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே இருக்கிற இமேஜே நமக்கு ஓகேன்னா, இதில் நம்ம நிறைய இருக்குது, அழகழகாக டிசைன்ஸ் இருக்குது. இதில் நம்ம போய் கூட மோர் கொடுத்து இங்கே என்ன பண்ணோம், இந்த டிக்காக இருக்கிறதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிக் அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிக் அடித்து இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, அதாவது இங்கே ஃப்ரண்ட் பேஜ்லேயே தெரியும், சரிங்களா? இது வந்து அங்கேயே ஆல்ரெடி இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுறது. இல்லை நமக்கு நம்முடைய பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னாக்க ஃபோட்டோ கேலரி அப்படின்னு வந்துடுறோம். அப்படி வரும்போது நம்மளுடைய கேலரிக்கு வந்துடும். இப்போ அப்படி போனோம்னா என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரீசன்ட் இமேஜஸ், டவுன்லோட்ஸ், அடுத்தது பார்த்தோம்னா ட்ரைவ். நம்மக்கிட்ட என்னென்ன ட்ரைவ் இருக்கோ அந்த ட்ரைவில் எல்லாத்துலேயுமே ஸ்டோர் ஆகிருக்கிறது வரும். இப்போ நம்ம ரீசன்ட் டச் பண்ணுறோம். ரீசன்ட் டச் பண்ணோம்னா இப்போ இன்றைக்கி பார்த்தது இந்த புகைப்படங்களையே செலக்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள், இந்த டிக் வரணும், செலக்ட் கொடுக்கணும். பேக்ரவுண்ட், ஃபோட்டோ கேலரி, டிக் அடிச்சுட்டு செலக்ட். செலக்ட் கொடுக்கும்போது நமக்கு இந்த இது வந்துடும். மேலே பாருங்கள், கார்னரில் டிக் மார்க் இருக்கும், டிக் அடிக்கிறீங்க. அப்படி டிக் அடிக்கும்போது நமக்கு நிறைய ஆட் வரும், அதை இந்த க்ளோஸ் பட்டனை யூஸ் பண்ணி பண்ணிக்கிறீங்க. இப்போ டபுள் டேப் டு ரைட் டெக்ஸ்ட் அப்படின்னும் போது அந்த இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை அந்த டெக்ஸ்ட்டையும் யூஸ் பண்ணலாம். இங்கே டபுள் டச் பண்ணுங்கள், நமக்கு வந்துடும். நம்ம எந்த மெசேஜ் இந்த இது என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கிங்க. மினிமைஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் போயிட்டு, வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய மெசேஜஸ் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் மினிமைஸ் பண்ணிடுங்க. இதை மறுபடியும் இந்த பேஜஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேஜஸில் கார்ட்ஸ் கிரியேட்டர் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே அழுத்தி பிடிங்க, பேஸ்ட்டு கேட்கும், பேஸ்ட் பண்ணிடுங்க, தட்ஸ் ஆல், சரிங்களா? இப்போ இதில் எதனா எடிட் பண்ணுமா அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு ஓகே அப்படின்னாக்க உடனே நாம் மேலே இருக்கிற டிக் அதை டிக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தப்பில் பார்த்தோம்னா டெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம், பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம், ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபான்ட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னாக்க இதை அப்படியே வெளியே வந்துடுங்க. வந்துட்டு ஃபான்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த லெட்டர்ஸ் வந்து போல்டாக வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக. இதில் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கிங்க. கலர்ஸ், இப்போ இதில் இருக்கிற கலர் எனக்கு நல்லா வரணும். இந்த இதிலே ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பாருங்கள் நிறைய இருக்குது, ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, அடுத்து வந்து சென்டர் பண்ணுறது, சைடு எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எந்த கலர் வேணுமோ, இப்போ இங்கே ரெட் வேணால் ரெட் வச்சுட்டிங்க, ரெட்டில் வர கலர்ஸ் வரும். அடுத்து ரோஸ் வேணால் ரோஸில் வர கலர்ஸு. எனக்கு ஒயிட் பிடிக்குது, இந்த ரோஸுக்கு ஒயிட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒயிட் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் வெளியே வந்துடுறோம். இப்போ எனக்கு எல்லாமே ஓகே, எனக்கு திருப்தியாக இருக்குது. செக் பண்ணிக்கிறோம் ஒரு டைம், வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ சப்போஸ் எங்கன்னா மிஸ்டேக்னா, வேர்டு வருது இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன பண்ணுன்னா, இங்கே பாருங்கள், இதை டெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல தப்பு இருக்கோ, இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே ஸ்பேஸ் வேணும், ஸ்பேஸ் கொடுத்துட்றோம். ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே மேலே டிக் கொடுக்குறீங்க. இப்போ என்ன ஆகிடுன்னா அது மினிமைஸ் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் பழைய மாதிரியே போயிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இப்போ எனக்கு இதையே அப்படியே இப்படி மூவ் பண்ணு பாருங்கள். மூவ் பண்ணிங்கன்னா இது அப்படியே அழகாக வரும். மூவ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் இன்னும் நமக்கு வேறு இடத்துல வச்சுக்கலாம் பாருங்களேன். முன்னைக்கு இப்போக்கும் வித்தியாசம் தெரியுது. இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். எல்லாம் செஞ்சுட்ட பின்னாடி எனக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், மேலே இருக்கு இல்லைங்களா அந்த டிக் அப்படின்றத கொடுத்துட்றோம், சரிங்களா? இப்போ டிக் கொடுத்துட்டோம், இதை வந்து சேவ் கொடுத்தோன்னா நம்மளுடைய கேலரிக்கு போய் சேவ் ஆகிடும். இல்லை இதில் நான் இன்னும் கொஞ்சம் எதுனா ஆட் வாட்டர் மார்க் எதனா கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம்னா ஆட் வாட்டர் மார்க் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஆட் இமேஜ் கொடுக்குறோம். ஆட் இமேஜ் அப்படின்னும் போது புகைப்படம் இல்லையா, புகைப்படம் போது ஒரு புகைப்படத்தை ஆட் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஸோ புகைப்படத்தையே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை டிக் கொடுக்குறோம். டிக் கொடுத்தோன்னே இது வந்து இங்கே உட்காந்துடுச்சு. ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே சின்னது பண்ணலாம். சின்னது பண்ணும்போது நமக்கு அழகாக சின்னதாகும், இல்லை மேக்ஸிமைஸும் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. இதை அப்படியே நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை நம்ம செட் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி ஓகே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னும் போது மேலே என்ன பண்ணுறோம், டிக் அடிக்கிறோம். டிக் அடித்த உடனே சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்றோம். சேவ் இமேஜ் கொடுத்தோடனே நம்ம கேலரிக்கு இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க, கேலரிக்கு வந்துடுங்க. கேலரிக்கு வந்துட்டு ஆல்பம்ஸ் போங்க. ஆல்பம்ஸ் போயிட்டிங்கன்னா இதுலேயே நம்ம கோட்ஸ் அதர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதர்ஸில் இந்த கோட்ஸ் கிரியேட்டர் அப்படிங்கிறதுல இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஆல்பம்ஸ்லேயே இங்கே ஆல் அப்படி போனீங்கன்னா ஆல்லையும் இருக்கும். இந்த ஆலில் போயிட்டு இப்போ நம்ம இதை இன்னும் கூட ஒர்க் பண்ணலாம். எடிட் கொடுங்க, எடிட் கொடுத்துட்டு அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கிங்க. அதாவது அந்த கோட்ஸ் கிரியேட்டர் அது தேவையில்லை இல்லைங்களா, இல்லை டபுள் மார்க் வருதில்ல. இப்போ நாம் டிக் அடிக்கிறோம், சேவ் ஆகுது. சேவ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். எங்கே போகிறோமோ அங்கே ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் எல்லாருமே இதை பார்த்து பயனடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. என்றும் அன்புடன் உங்கள் மாலா டீச்சர்.